அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களாக ஷாருக் கான் அவர்களுடைய ஜவான் திரைப்படமும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படமும் காணப்பட்டது இதற்கமைய இந்த ஜவான் மற்றும் ஜெயிலர் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் கேரளாவிலே எவ்வாறான வசூல் சாதனையினை செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் கேரளாவிலே இந்த திரைப்படங்களினை வெளியிட்ட விநியோகிஸ்தர்களுக்கு எவ்வளவு தொகையினை இலாபமாக வழங்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஷாருக்கானுடைய ஜபான் திரைப்படமானது கேரளாவிலே இதுவரை மொத்தமாக பதிமூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அதே போன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயில திரைப்படமானது கேரளாவில் மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இதற்கெனங்க இந்த இரண்டு திரைப்படங்களினையும் வெளியிட்ட விநியோகிதர்களுக்கு எவ்வாறான லாபத்தினை கொடுத்திருக்கின்றது என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் ஜவான் திரைப்படத்தினை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்தினுடைய கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஏழு கோடியாக காணப்படுறது இந்த திரைப்படமானது தற்பொழுது வரை பதிமூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை பசு செய்திருக்கின்றது இதன் அடிப்படையில் சேராக இந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகிஸ்தர்களுக்கு ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை வழங்கி இருக்கின்றது அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏழு கோடி ரூபாயினை முதலீடு செய்த திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு வெறும் ஐம்பது லட்சம் ரூபாயினைத்தான் இந்த ஜவான் திரைப்படமானது லாபமாக வழங்கியிருக்கின்றது மறுபக்கம் ஜெயில திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெயில திரைப்படத்தினுடைய கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வெறும் ஐந்து கோடியே ஐம்பது லட்சமாக காணப்பட்டது இருப்பினும் இந்த ஜெயிலை திரைப்படமானது கேரளாவிலே மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயினை பஜ் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பம் முப்பத்தி ரெண்டு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினை சேராக வழங்கியிருக்கின்றது இதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெறும் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை முதலீடு செய்த இந்த திரைப்பட விநியோக்தர்களுக்கு மொத்தமாக இருபத்தி ஆறு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையொன்றினை லாபமாக வழங்கியிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜப்பான் திரைப்படமானது உலகமெங்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தாலும் கேரளாவிலே அந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகர்களுக்கு வெறும் ஐம்பது லட்சம் ரூபாயினை தான் லாபமாக வழங்கியிருக்கின்றது ஆனால் இந்த ஜெயலலித திரைப்படமானது உலகமெங்கும் அனைத்து தரப்பிலும் மிகச்சிறந்த ஒரு வெற்றி திரைப்படமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற போதிலும் இந்த திரைப்படமானது கேரளாவிலே வெளியிட்ட விநியோக்திரலுக்கு இருபத்தி ஆறு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினை லாபமாக வழங்கியிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜெயில திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியினை கேரளாவில் பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த ஜவான் திரைப்படத்தினை இந்த ஜெயில திரைப்படத்தோடு ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்தில் கேரளாவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக ஜெயில தான் காணப்பென்றது என்பது எனது கணிப்பாகவும் எமக்கு கிடைக்கப்பெறுகிற தகவலாகவும் காணப்பென்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமன் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்